ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் 3A வெர்சஸ் ஐஃபோன் 11, ஒரு சின்ன கேமரா அனாலிசிஸ், அப்புறம் நார்மலான ஒரு சும்மா ஒரு கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், கூகுள் வந்துட்டு 12.2 MP f/1.8 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐஃபோன் 12 MP அதே 1.8 லென்ஸ் அதே தான். வைட் ஆங்கிள் மட்டும் வந்துட்டு எவ்வளோ மாதிரி 28 mm 26 mm சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பிக்சலில் வந்து 4K 30 FPS வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி 120 FPS வரைக்கும் 1080p வரும். பட் ஐஃபோனில் 4K 60 FPS, அதேமாதிரி 1080 40 FPS வரைக்கும் ஷூட் பண்ணாங்க. ஸோ அதேமாதிரி ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது HDR சப்போர்ட் இருக்குது ரெண்டுத்துலேயுமே. பிக்சல் வந்துட்டு பெனாரோமா, அதேமாதிரி ரைட், அதேமாதிரி பிக்சல் கேமரா சொல்லவே வேணாம், பிக்சல் கேமரா வேறு லெவலாக இருக்கும். அதேமாதிரி டியூவல் LED ஃப்ளாஷ், இங்கே டியூவல் LED ஃப்ளாஷ், டியூவல் டோன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு சாம்பிள் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்துருங்க கைஸ். அதை வச்சு நம்ம கடைசியாக கன்க்ளூஷன் பண்ணலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங் போகலாம். ஸோ கூகுள் பிக்சல் 3A ப்ரைஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா $235. இந்தியன் ருபீஸில் பார்க்கும்போது கைஸ் 16,920 ருபீஸ் வருது இன்றைக்கி ரேட்டுக்கு. பட் இது நோ ஓல்டர் மாடல், யாருமே கன்சிடர் பண்ணுறது இல்லை கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐஃபோன் பார்ப்போம். ஐஃபோன் ப்ரைஸிங் $699, அதாவது இந்தியன் ரேட் படி 50,328 ருபீஸ் வருது கைஸ். ஸோ ஐஃபோன் 11 ஓல்டர் மாடல் ஆகிடுச்சு. ஸோ அதையும் இப்போ யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாமே ஐஃபோன் 13 சீரிஸ் தான் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. பட் ஐஃபோன் 11 ஒர்த் ஃபார் இட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே நல்ல ஒரு காம்படிட்டிவ் ஃபோன்ஸ் தான். நம்ம வந்து iOS-ஆ ஆண்ட்ராய்டா அப்படின்றது நம்ம பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ கண்டிப்பாக iOS யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அதை விட்டு மாறவே மாட்டீங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டுன்றது ஒரு செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்னடா பிக்சல் 6 ப்ரோ வந்துருச்சு, அந்தமாதிரி ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வந்ததுக்கப்புறம் உட்காந்து பிக்சல் 3A வெர்சஸ் ஐஃபோன் 11 போடுறேன்னு கேட்குறீங்க. ஸோ இன்ஹேண்டில் இருக்க ஃபோன்ஸ் வச்சு நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். So thanks for watching guys.